மௌத்துக்கு பிறகு நமக்கு வாழ்வு இருக்கிறது என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இதிலே நமக்கு கொஞ்சம் கூட கடுகளவேனும் சந்தேகம் கிடையாது. மௌத்துக்கு பிறகு நமக்கு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் அல்ஹயாத்துல் பர்சகியா என்ற ஒரு வாழ்க்கையும், அதற்கு பிறகு அல் கியாமா அல்லது ஆஹிரா என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு வாழ்க்கையும் நமக்கு இருக்கிறது. அல் ஹயாத்துல் பர்சகியா என்பது மௌத்தானதிலிருந்து உலகம் அழியும் வரைக்கும் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை மறைமுகமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை ஈமான் கொள்வது என்பது மறுமையை ஈமான் கொள்வதிலே தங்கியிருக்கிறது. நாம் மறுமையை ஈமான் கொள்வது ஈமானுடைய அடிப்படைகளில் ஒன்று என்று சொல்கிறோம். இப்போ ஈமானுடைய அடிப்படைகளில் மறுமையை நம்புவது என்றால், பொதுவாக மறுமையை நம்புவது என்று சொன்னாலும் அதற்குள் பல விஷயங்கள் உள்ளடங்கப்படுகின்றன. அதிலே குறிப்பாக மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன் என்பது அதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் போது அவர்கள் எழுப்பப்படுகிற நாள் வரை அவர்களுக்கு ஒரு பர்சஹுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை குர்ஆனிலே சொல்கிறார். நபீல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பர்சஹுடைய கபருடைய வாழ்க்கையை பற்றி நிறையவே நமக்கு சொல்லி தந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த மனிதனுடைய நிலை மறுமை உண்டாகுவதற்கும் மௌத்திற்கும் இடையில் எப்படி இருக்கும், மௌத்தானதற்கும் மறுமை உண்டாகுவதற்கும் இடையில் இந்த மனிதனுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதைத்தான் இந்த தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் மாத ஃபக்கத் காமத் கியாமத்துஹு, யார் ஒருவர் மௌத்தாகிறாரோ அவருடைய மறுமை உண்டாகிவிட்டது என்று சொன்னார். மன் மாத ஃபக்கத் காமத் கியாமத்துஹு, யார் ஒருவர் மௌத்தாகிறாரோ மௌத்தானவுடன் அவருடைய மறுமை உண்டாகிவிடுகிறது என்று சொன்னார்கள். இந்த மறுமையை பற்றி இஸ்லாமிய அறிஞர்கள் பேர் சொல்லும் போது அல் கியாமத்து சுகரா, சிறிய மறுமை என்று இதற்கு பேர் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலையை, மௌத்தான பிறகு ஒரு மனிதனுடைய நிலையை பற்றி பல ஹதீஸ்களிலே நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அதிலே ஒரு நாள் பரா இப்னு ஆசிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் நாங்கள் ஒரு அன்சாரி தோழருடைய ஜனாசா நல்லடக்கத்தில் கலந்து கொள்வதற்காக வேண்டி சென்றிருந்தோம். அப்படி சென்றிருந்த வேளையிலே மையத் கொண்டு வரப்பட்டிருந்தது. அவரை அடக்குவதற்காக வேண்டி கபரும் தோண்டப்பட்டு கொண்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். கபர் தோண்டப்பட்டு கொண்டிருக்கும் போது உட்கார்ந்திருந்தார்கள். உட்கார்ந்திருந்தவர்கள் கொஞ்சம் அவர்களுடைய முகத்தில் ஒரு பதட்டம் தெரிந்தது. கையிலே ஒரு குச்சி வைத்திருந்தார்கள். அந்த குச்சியினால் நிலத்திலே அந்த பதட்டத்தோடு கீறினார்கள், கீறி கொண்டிருந்தார்கள். பிறகு மேலே நிமிர்ந்து பார்த்தார்கள். இப்படி தொடர்ந்து செய்து கொண்டிருந்தவர்கள் திடீரென சொன்னார்கள், தஅவது மின் அதாபில் கபர், இஸ்தஈது மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் என்று மூன்று முறை சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபர், யா அல்லாஹ், நான் உன்னிடம் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பெரிய உபதேசம் செய்கிறார்கள். அந்த உபதேசத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு அடியான், மோசமான அடியான் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்திலே, இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்திலே அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு முன்னால் பயங்கரமான தோற்றத்தை உடைய சில மலக்குகள் நரகத்திலிருந்து ஒரு கஃபனை கொண்டு வந்து அவனுடைய கண்ணு கட்டிய தூரத்திலே உட்கார்ந்து கொள்வார்கள். அவர்கள் உட்கார்ந்து சற்று நேரத்தில் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவனுடைய தலைமாட்டிலே உட்காருவார்கள். உட்கார்ந்து, யா ரூஹல் ஹபீஸா உக்ருஜி இலா சஹத்தி மின் அல்லாஹி வஅதாப், கெட்ட ஆத்மாவே, அல்லாஹ்வுடைய கோபத்தின்பாலும் அவனுடைய தண்டனையின்பாலும் வெளியே வா என்று அவனுடைய உயிரை மிக கடுமையாக அவனுடைய உடம்பிலிருந்து பிடுங்கி எடுத்து அந்த நரகத்திலிருந்து கொண்டு வந்த கஃபனிலே வைத்து
வானத்தை நோக்கி கொண்டு செல்வார்கள். அப்படி செல்லும் போது மிக மோசமான துர்வாடை அந்த உயிரிலிருந்து வீசிக் கொண்டிருக்கும். வானத்தில் உள்ள மலக்குகள் கேட்பார்கள், மிக மோசமான துர்வாடை வீசக்கூடிய ஒருவருடைய உயிரை கொண்டு வருகிறீர்களே, இது யாருடைய உயிர் என்று கேட்பார்கள். அதற்கு கொண்டு செல்கிற மலக்குகள் சொல்வார்கள், அல்லது மலக்குல் மௌத் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், இது இன்னாருடைய மகன், இன்னாருடைய உயிரை கொண்டு வருகிறோம் என்றதும் அத்தனை மலக்குகளும் அவனை சாபமிடுவார்கள். வானத்தை நோக்கி கொண்டு செல்லும் போது அல்லாஹு தஆலா சொல்வான், என்னுடைய அடியானை நான் பூமியிலிருந்தே படைத்தேன், பூமியிலிருந்து எழுப்புவதாகவே வாக்களித்திருக்கிறேன், எனவே அவனுடைய உயிரை பூமிக்கே கொண்டு செல்லுங்கள் என்றதும் கபருக்குள் வைக்கப்பட்ட அவனுடைய உடம்புக்குள் அந்த உயிர் கொண்டு வந்து கொடுக்கப்படும். கொடுக்கப்பட்டதும் இரண்டு மலக்குகள் வந்து அவனை எழுப்பி வைத்துக்கொண்டு அவனிடத்திலே மன் ரப்புக என்று கேட்பார்கள். அதற்கு அவன் ஹா ஹா லா அத்ரி, எனக்கு தெரியாதே தெரியாதே என்று கத்துவான். இரண்டாவதாக மா தீனுக என்று கேட்பார்கள். அதற்கும் அவன் ஹா ஹா லா அத்ரி, எனக்கு தெரியாதே தெரியாதே என்று கத்துவான். மூன்றாவதாக மா ஹாதர் ரஜுலுல்லதி புஇஸ ஃபீக், உமக்கு அனுப்பப்பட்ட அந்த மனிதர் யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்கும் போது அதற்கும் தெரியாதே தெரியாதே என்று சொல்லுவான். குர்ஆனை பற்றி அவனிடம் கேட்கப்படுகிற போது அதற்கும் அவன் தெரியாது என்றே பதில் சொல்லுவான். அப்போது அவனுடைய கபர் நெருக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரண்டு கரங்களையும் இவ்வாறு கோர்த்து காட்டி சொன்னார்கள், அவனுடைய விலா எலும்புகள் இவ்வாறு கோர்த்து கொள்ளுகிற அளவுக்கு அவனுடைய கபர் நெருக்கப்படும். இவ்வாறு அவனுக்கு கபருடைய வேதனை ஆரம்பிக்கும் போது அவன் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான், ரப்பி லா துகிமி ஸாஆ, யா அல்லாஹ் மறுமையை உண்டாக்கி விடாதே என்று கத்துகிறான். மறுமையை உண்டாக்கி விடாதே என்று கத்துகிறான். அந்த நேரத்தில் நரகத்திலிருந்து ஒரு வாசல் அவனுக்கு திறக்கப்படுகிறது. கபருடைய வேதனையை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இப்படி இருக்கும் ஒரு தோற்றத்தோடு ஒருவர் அங்கே வருகிறார். கபருக்கு பயங்கரமான தோற்றத்தோடு ஒருவர் வருகிறவர் இந்த மனிதனை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது அந்த மனிதன் பயத்தினால் கத்துகிறான், என்னிடம் நீ வராதே, என்னை நெருங்காதே என்று கத்துகிறான். இருந்தாலும் அந்த தோற்றத்தை உடையவர் அந்த பயங்கரமான தோற்றத்தோடு அவனை நெருங்கும் போது இவன் கத்தி பயத்தில் சத்தமிடுகிற போது அந்த வருகிறவர் சொல்கிறார், நான் யார் தெரியுமா, நான் தான் இந்த உலகத்தில் நீ செய்த மோசமான அமல்களின் மொத்த வடிவும், உலகத்தில் இருக்கும்போது நீ நன்மை செய்வதில் மிகவும் தாமதமாக இருந்தாய், நன்மை செய்வதாக இருந்தால் யோசித்தாய், தீமை செய்வதிலே பாவங்கள் செய்வதிலே விரைவாக இருந்தாய், உனக்கு கேடுதான், உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அவர் சொல்லுவார். மறுமை நாள் வரைக்கும் இந்த வேதனை அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இரண்டாவது மனிதர் ஒரு நல்லவர், ஒரு மூமின். அவருடைய அஜல் முடிகிற போது அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி சுவர்க்கத்திலிருந்து கபனை எடுத்துக்கொண்டு ஒரு பிரகாசமான தோற்றத்தோடு சில மலக்குகள் வந்து அவனுடைய அவனுடைய கண்ணு கட்டிய தூரத்திலே உட்கார்ந்து கொள்வார்கள். அப்போது மலக்குல் மௌத் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் அவனுடைய தலைமாட்டிலே வந்து உட்கார்ந்து, யா ரூஹத் தய்யிபா உக்ருஜி இலா மக்ஃபிரத்தி மின் அல்லாஹி வர்துவான், நல்ல ஆத்மாவே, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின்பாலும் அவனுடைய திருப்தியின்பாலும் வெளியே வா என்று மென்மையாக அவனுடைய உயிரை வெளியே எடுப்பார்கள். மென்மையாக வெளியே எடுக்கும் போது அந்த உயிரை மலக்குகள் சுவர்க்கத்திலிருந்து கொண்டு வந்த அந்த கஃபனில் வைத்து வானத்தை நோக்கி கொண்டிருப்பார்கள். நறுமணம் வீசிக்கொண்டிருக்கும். அங்கே வானத்தில் இருக்கிற மலக்குகள் கொண்டு செல்கிற வழியில் இருக்கிற மலக்குகள் யாருடைய உயிர் நல்ல நறுமணம் வீசக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லும் போது அந்த மனிதனுடைய பெயரை சொல்லுவார்கள். இன்னாருடைய மகன், இன்னாருடைய உயிரை கொண்டு வருகிறோம் என்று சொல்லும் போது எல்லோரும் அந்த உயிரை பின்துயர்ந்து வானத்தை நோக்கி செல்வார்கள். வானத்தின் எல்லையை அவர்கள் அடைகிற போது அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியானை பூமியிலிருந்து படைத்தேன், பூமியிலிருந்து எழுப்புவதாகவே பூமிக்கே அவனை கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லும் போது அவனுடைய உயிர் கொண்டு வந்து கபரில் உள்ள அவனுடைய உடம்பில் கொடுக்கப்படும். அவனை இரண்டு மலக்குகள் வந்து எழுப்பி உட்கார வைப்பார்கள். உட்கார வைத்து அவனிடம் மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்டால்,
அந்த மனிதன் ரப்பி அல்லாஹ் என்று சொல்லுவான். மா தீனுக்கு என்று கேட்டால் தீனியல் இஸ்லாம் என்று சொல்லுவான். மா ஹாதர் ரஜுல் அல்லதி புஇஸ ஃபீக் அல்லது மன் நபியுக்க என்று கேட்டால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை பற்றி கேட்கும் போது அதை கொண்டு அதை நான் ஓதினேன், அதன் அடிப்படையில் அமல் செய்தேன் என்று அவன் சொல்லுவான். அந்த நேரத்தில் அவனுடைய கபர் விசாலமாக்கப்படும், அவனுடைய கபர் விசாலமாக்கப்படும். அவனுடைய கபருக்குள் அழகிய தோற்றத்தினுடைய ஒருவர் வருவார். அவரை பார்த்து இவன் மகிழ்ச்சி அடைவான். பார்ப்பதற்கே ஒரு கவர்ச்சியான தோற்றம். அவரை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற போது வருகிறவர் சொல்லுவார், நான் யார் தெரியுமா, நான் தான் உன்னுடைய நல்ல அமல்களின் சாலிஹான அமல்களின் மொத்த வடிவம். உலகத்தில் இருக்கும்போது நன்மைகள் செய்வதிலேனே மிகவும் முனைப்போடு வேகமாக செயற்பட்டாய், தீமைகள் செய்வதிலே மிகவும் தாமதமாக நீ இருந்தாய், உனக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் என்று அவர் சொல்லுவார். அப்படி சொல்லி அந்த மகிழ்ச்சி அவர் அனுபவிக்கும் போது அவர் கேட்பார், நான் என்னுடைய வீட்டுக்கு சென்று குடும்பத்தாரிடம் சென்று இந்த நல்ல செய்தியை சொல்லிவிட்டு வருவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்பார். அதற்கு அவருக்கு சொல்லப்படும், அது நடக்காது, நீ புது மனவாளனை போன்று ஒரு புது மாப்பிள்ளையை போன்று நிம்மதியாக உறங்கு என்று சொல்லுகிற நேரத்தில் சுவர்க்கத்திலிருந்து ஒரு வாசல் திறக்கப்படும். அந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு அவர் உறங்கிக் கொண்டிருப்பார். மறுமை நாள் வரையும் அப்படி இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கூறி முடித்தார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரே, கபரில் மனிதனுடைய நிலையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மிக முக்கியமான ஒரு செய்தியாக இது இருக்கிறது. எல்லோருமே இந்த நிலைகளில் ஒன்றை சந்தித்தே ஆக வேண்டும். நல்லவனாக இருந்தால் அவன் கபருக்குள் நிம்மதியாக உறங்க முடியும், மோசமானவனாக இருந்தால் கபருக்குள் அவனுடைய நிலை பயங்கரமானதாக மாறும். கபருக்குள் பயங்கரமானதாக மாறும் எனும் போது வேறு சில ஹதீஸ்களிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவனுடைய கபரிலே கண் தெரியாத, காது கேட்காத ஒரு பயங்கரமான தோற்றத்தையுடைய மலக்கு ஒருவர் சாட்டப்படுவார். அவருடைய கையிலே ஒரு சம்மட்டி இருக்கும். அந்த சம்மட்டியினால் இந்த உலகத்தில் உள்ள மலையில் அடித்தால் அந்த மலை சுக்குநூறாகி விடும். அந்த சம்மட்டியினால் மலையில் அடித்தால் மலை அப்படி தூள் தூளாக மாறிவிடும். அந்த சம்மட்டியினால் இவருக்கு ஓங்கி ஒரு அடி அடிப்பார். அடித்தால் பூமியின் கீழ்த்தட்டிற்கு அவன் சென்று மீண்டும் வருவான், மீண்டும் அடிப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லௌலா அல்லா தஃபனு லதஉதுல்லாஹ அன் யஸ்மிஅக்கும் மின் அதாபில் கப்ர் அல்லதி அஸ்மா. நீங்கள் கபர்களுக்குள் அடக்கம் செய்யப்பட மாட்டீர்கள் என்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் கபருக்குள் நடக்கிற வேதனையை நான் கேட்கிறேன், அதை உங்களையும் கேட்க செய்யுமாறு அல்லாஹ்விடம் நாம் துஆ செய்திருப்பேன் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு பயங்கரமான வேதனை கபருக்குள் இருக்கிறது.